என்ன அஸ்லாம் அலைக்கும் ரீசா ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு ரேண்டமான வீடியோ தான். ஸோ டே இன் மை லைஃப் வ்ளாக் தான், பட் அதுவே வந்து ரேண்டம் கிளிப்பிங்ஸாக எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்தோடனே ஹேர் கட்டை காட்டுறேன். ஆக்சுவலி ஹேர் கட் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணதில்லை, ஏற்கனவே எடுத்த கிளிப்பிங்ஸு, ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பிள்ளி மூணு குட்டீஸுக்குமே வந்து கையிலையும் டிஷர்ட்டும் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதை தான் இப்போ வந்து காட்டிகிட்ருக்கேன். ஆலியாவுக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு, பிகாஸ் அவள் கேட்டுக்கிட்டே இருந்தா துல்கி ஃபிலும் தாரிஸ் மட்டும் சேமாகவே ட்ரெஸ்ஸு போடுதோ என்ன மட்டும் விட்டுறீங்கன்ட்டு. ஸோ அவளுக்காக தான் நாங்கள் அன்றைக்கி போட்டது, போட்டுட்டு உடனே மாற்றியாச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா துணி காய போடுற வேலை தான். பயங்கரமான வெயில், அப்படியே வந்து மண்டையை பொழக்கிற அளவுக்கு ஒரு வெயில். ஸோ அன்றைக்கி சரி ஓகே துணியை காய போட்டுருவோன்னு சொல்லிட்டு வந்தது. வந்த இடத்துல எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு ஒரு வெயில் அப்படி அடிச்சிட்டு இருக்குது. பட் இந்த சைடில் பாருங்கள், அழகாக ரெயின்போ தெரியுது, என்னால் முடிஞ்ச வரையும் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிம்பிளான ஒரு ரெசிபி பார்த்துடலாம், கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், அந்த அதுக்கப்புறம் வந்து பட்டை மிளகா, பூண்டு, பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கடுகு, ஜீரகம், தேங்காய் பூ கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சோண்டு. இது வந்து பெரிய ஆஹோஹோங்கிற ரெசிபி இல்லை, ஹெல்த்தியானது அண்ட் ரொம்பவே சிம்பிளாக செய்கிறது. ஸோ கொஞ்சோண்டு ஆயில், அதுக்கப்புறம் வந்து கடுகு, நான் ஏற்கனவே இன்க்ரீடியன்ஸில் கடுகு சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை மிளகா ஒரு ரெண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பூண்டு அண்ட் பச்சை மிளகா. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான், மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் மேபி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ அந்த கீரையை ஆட் பண்ணிவிட்டு அந்த கீரை வந்து நல்லா வந்து என்ன சொல்லுங்கள், அந்த சுருளை வரும் தெரியுமா, நல்லா வந்து போட்ட கீரையெல்லாம் நல்லா ஒரு மாதிரி ட்ரை ஆகி வரும், ரோஸ்ட் ஆகி. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் பூவை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பூ எதுக்கு அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இந்த டிஷ்ஷில். ஸோ அட்லீஸ்ட் லைட்டாக அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் அந்த தேங்காய் பூ உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கீரை கூட்டுன்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பார்க்க ரொம்ப ப்ளசண்டிங்காக இருக்காது தான் இந்த டிஷ்ஷு, பட் வெரி ஹெல்த்தி. கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கத்தான் செய்யும், பட் ஹெல்த்தி இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போது இந்த குட்டீஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டும் சாக் பீஸும் வாங்கி கொடுத்தாச்சு, உட்காந்து ஏதாச்சும் எழுதிட்டு இருங்கன்ட்டு. ஆனால் இந்த பிள்ளைங்க பண்ண அமளி இருக்குதே, உங்களுக்கு அடுத்த கிளிப்பிங்கில் காட்டுறேன் பாருங்கள். என்ன கொடுக்க போகிறேன்? மூணு பேரும் மூணு எடுத்துக்கங்க. ஆளுக்கு ஒன்று. ஆ, ஒரே மாதிரி தான் இருக்கு, எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. மூணு பேருக்கும் மூணு. ஸோ என்ன எழுத போறீங்க? ஆஹா, டஸ்டர் இல்லையோ, எழுதுங்க. உடைக்காம வச்சுக்கணும். காட்டுங்க. பூ வரையறீங்களே தாரிசே, என்ன ஒன்றுத்தையும் காணும். நீ எழுது ஃபர்ஸ்ட், எழுதவே ஆரம்பிக்கலையா? நீங்கள் தான் அழகா ஏபி போட்டிங்களே, ஏன் பா எடுத்தோடனே உடச்சாச்சா? சரி ஓகே, ஏதோ உட்காந்து எழுதுங்க. ஏ ஆலியா, சூப்பர் பூ. தாரிசு, நீ இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை தாரிசு. ஏ ஏதாவது எழுது தாரிசு, சட்டு புட்டுன்னு. அது உடஞ்சா உடஞ்சிட்டு போகுது, நீ எழுது, பத்திரமா வச்சுக்கோங்க. தாரிசு, நம்ம எழுதவே ஆரம்பிக்கல, அழைக்கிறோம். எழுது தாரிசு ஏதாச்சும். தாரிஸ், காப்பி அடிக்காம ஏதாவது எழுது. கேசல்,
கேசில் பூ சூப்பர் மாமி அட் லாஸ்ட் தாரிஸ் என்ன பண்ணியிருக்கிற இது என்ன தாரிஸ் கல்லா கல்லு தி ஜஸ்ட் ஸ்னோ கிறிஸ்மஸ் ட்ரீ இது ரவுண்ட் ரவுண்டா போட்டுருக்கே சோ ஸ்னோமேன் ஏமா தாரிஸ் 1 வச்சிட்டே இந்த மூணு குடுக்கலாம் தாரிஸ் தான் ஏற்கனவே புட்டு கொடுத்துட்டியே ஆலியா ஒன்னும் வரையல வா மாஷாலா குட்டீஸ் ரகலையெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டெசர்ட் தேவைப்பட்டுச்சு ஸோ இது வந்து கேஎன்ஆரில் வந்து ஹோம்மேட் டோனட்டு நான் வாங்கியிருக்கிறது ரொம்ப ரியலி டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே சமயம் வந்து பார்க்கவும் கலர்ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக இதாக இருந்துச்சு ஸோ ஓகே கேஎன்ஆரில் உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் முடிஞ்சால் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு டைப்பாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரவுண்ட் ஷேப்பு இன்னொன்று இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு ஸோ ரெண்டுமே பயங்கர எம்மியாக இருந்துச்சு அண்ட் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னடா ஒரு பேக்கிங்கை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஏதாச்சும் ரிவ்யூவான்னு நினைப்பீங்க இல்லை ஆக்சுவலி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த எடிட்டிங் ப்ராசஸ் இதுக்காகலாம் வந்து ஒரு சிபியு ஆர்டர் பண்ணியிருந்தாப்புல ஸோ அது வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு ஸோ இந்த சிபியூ தான் நாங்கள் ரிசீவ் பண்ணது ஸோ பெரிய டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இதை பற்றி தெரியாது அண்டு இதை வந்து எடிட்டிங் பர்பஸ்க்காக தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்டர் பண்ணது அண்ட் என்னடா பழைய மானிட்டரை வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலி மானிட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ ஒர்க் ஆகுதா என்னன்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ எல்லாமே செட் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிசப்பாயின்மெண்ட்டு மானிட்டர் இந்த மாதிரி பண்ணோன்னே அதுக்கப்புறம் திருப்பி ஒயர்லாம் மாற்றி ஒரு மாதிரி இது பண்ணி ஒரு வழியாக எடுத்துருச்சு ஸோ பார்சல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் டைம் ஆடிக்கு வந்தாச்சு துல்கிஃபில் அவர் மாமா கூட வந்து சண்டை வளர்த்துட்ருக்காரு ப்ளஸ் விளாண்டுட்ருக்காரு என்ன ஏண்டா அப்படி இருமாக்குனே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டீக்கு வந்து லைட்டாக வந்து எப்போதும் பிஸ்கெட் இந்த மாதிரி இல்லாமல் கார்னை லைட்டாக சீஸு பெப்பர்லாம் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ எல்லோரும் உட்காந்து நல்லா இந்த என்ன சொல்கிறது ஈவினிங் டைமில் என்ஜாய் பண்ணலான்ட்டு அதுவும் கிட்ஸுக்கு கார்னுண்டா ரொம்பவே பிடிக்கும் இந்த பிள்ளைகளுக்கு ஸோ எல்லாம் அதாவது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னடா பிள்ளைங்க எல்லாம் வானத்தை பார்க்குதுன்னு பார்த்துருப்பீங்க ஆமாம் நாங்கள் பட்டம் விட்டுட்டு இருந்தோம் அந்த பட்டத்தோட கதையை இன்ஷாலாக இன்னொரு விலாகில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது பயங்கர ஒரு சொதப்பல் கதை ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கீழே இறங்கி வந்தாச்சு கொஞ்சம் நேரம் யூனோ கார்டு விளாண்டோம் எங்கே நான் விளாட்லேன்னு பார்ப்பீங்க நம்மலாம் லெஜெண்டில் ஸோ ஏற்கனவே நம்ம தோற்று போயாச்சு கேமில் ஸோ என்னோடய இந்த விலாகு கொஞ்சம் லாங்காக தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய விலாகாக தான் இருந்திருக்கும் பட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரீசா விலாகுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே என்னோடய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க